ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 4 பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுஹ்ய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 52. மிதுனவ்யவாய தர்மஸ்த்வம் பிரஜாசர்கம் இமம் புன மிதுனவ்யவாய தர்மிண்யாம் பூரிசோ பாவயிஷ்யசி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மிதுன ஆண் பெண் இருவரின் வியவாய உடலுறவு செயல்களை தர்ம முறைப்படி ஏற்றுக்கொள்பவன், த்வம் நீர், பிரஜாசர்கம் ஜீவராசிகளின் சிருஷ்டியை, இமம் இதை, புன மீண்டும், மிதுன ஆண் பெண் சேர்க்கையின், வியவாய தர்மின்யாம் தர்ம முறைப்படியான உடலுறவுக்கேற்ப அவளில் பூரிச பல மடங்கு பாவயிஷ்யசி நீர் உற்பத்தி செய்வீர். டிரான்ஸ்லேஷன். இப்போது இல்வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இணையுங்கள். இந்த பெண்ணின் கர்ப்பத்தில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுத்து உம்மால் ஜனத்தொகையை பெருக்க முடியும். பர்பட் பைஷில பிரபா ஜெய். ஷில்ய பிரபா. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 11வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஷ்மே, அதாவது அறநெறிகளுக்கு முரண்படாத சிற்றின்பமும் நானே என்று கூறுகிறார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட சிற்றின்பமானது ஒரு அறநெறியாகும், ஒரு தர்மம். ஆனால் அது புலன் இன்பத்திற்காக ஏற்பட்டது அல்ல. உடலுறவின் மூலமாக புலன் சுகத்தில் ஈடுபடுவதானது வேத நெறிகளால் அனுமதிக்கப்படவில்லை. உடலுறவு கொள்ளும் இயற்கையான சுபாவத்தை ஒருவன் குழந்தை பெறுவதற்காக மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அதுவே அறநெறியாகும். அதுவே வேத நெறிகளால் அனுமதிக்கப்படுகிறது. உடலுறவு என்பது ஒருவன் குழந்தை பெறுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுகிறது. எனவே இந்த ஸ்லோகத்தில் குழந்தைகள் பெறும் நோக்கத்துடன் உடலுறவு கொள்வதற்காக மட்டுமே இந்த பெண் உனக்கு அளிக்கப்பட்டுள்ளாள், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை. இவள் மிகவும் செழிப்புடையவள் என்பதால் உம்மால் நிறைய குழந்தைகளை இவள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தக்ஷனிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இது தொடர்பாக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு கருத்துரை செய்கிறார். எல்லையற்ற உடலுறவுக்கான வசதி தக்ஷனுக்கு அளிக்கப்பட்டது. தக்ஷனின் முற்பிறவியிலும் அவர் தக்ஷன் என்றுதான் அறியப்பட்டார். ஆனால் யஜ்ஞங்களை நிறைவேற்றும் போது அவர் சிவபெருமானை அவமதித்தார். அதனால் சிவபெருமானால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டின் தலை பொருத்தப்பட்டது. அதன் பின்னர் தன்னுடைய இழிவடைந்த நிலையை சகித்து கொள்ள முடியாத தக்ஷன் உயிர் நீத்தார். ஆனால் எல்லையற்ற அந்த காம இச்சைகளை அவர் பாதுகாத்து வந்ததால் கடுந்தவங்களை செய்து பரமபுருஷரை திருப்திப்படுத்திய அவருக்கு பகவான் எல்லையற்ற உடலுறவு சக்தியை அளித்தார். பரமபுருஷரின் கிருபையால் இத்தகைய வசதி அடையப்படுகிறது என்ற போதிலும் இந்த வசதி பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள முன்னேறிய பக்தர்களுக்கு தரப்படுவதில்லை என்பதை கவனிக்க வேண்டும்.
இது தொடர்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டுள்ள அமெரிக்க பெண்களும் ஆண்களும் பகவானுக்கு அன்பு தொண்டாற்றுவது என்னும் உயர்ந்த நன்மையை அடைவதற்குரிய ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய விரும்பினால் அவர்கள் இந்த உடலுறவு வசதியை விட்டுவிட வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் தகாத உடலுறவிலிருந்தாவது ஒருவன் விலகியிருக்க வேண்டும் என்று நாம் அறிவுரை கூறுகிறோம். உடலுறவு வாழ்வுக்கான வாய்ப்புகள் ஒருவனுக்கு இருந்தாலும் குழந்தை பெறுவதற்காக மட்டுமே இணைவது என்ற கட்டுப்பாட்டை ஒருவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தம முனிவருக்கும் இந்த வசதி தரப்பட்டது. ஆனால் அதில் அவருக்கு அவ்வளவாக ஆசையில்லை. எனவே கர்த்தம முனிவர் தேவகூதியின் மூலமாக குழந்தைகளை பெற்ற பின் முற்றும் துறந்தவர் ஆனார். இதன் பொருள் என்னவென்றால், பரமபதத்தை ஆன்மீக உலகத்தை ஒருவன் அடைய விரும்பினால் அவன் தன்னிச்சையாகவே உடல் உறவு வாழ்விலிருந்து விலகியிருக்க வேண்டும். தக்ஷன் அளவற்ற காமசுகத்திற்கான வசதிகளை பெற்றதன் மூலம் பகவானுடைய அனுகிரகத்தை அவன் பெற்றுவிட்டதாக ஒருவர் நினைக்கக்கூடாது. தக்ஷன் மீண்டும் ஒரு குற்றத்தை செய்தார். இந்த முறை நாரதரின் தாமரை பாதங்களில் இந்த குற்றத்தை செய்ததை இனிவரும் ஸ்லோகங்கள் தெளிவுபடுத்தும். எனவே ஜட உலகில் உடலுறவு வாழ்வுதான் மிக உயர்ந்த சுகம் என்ற போதிலும், பகவானின் கிருப்பையால் காமசுகத்திற்கான ஒரு வாய்ப்பை ஒருவன் பெறலாம் என்ற போதிலும், இதன் பயனாக குற்றங்கள் இழைக்கும் அபாயங்களும் விளையக்கூடும். தக்ஷன் இத்தகைய குற்றங்களுக்கு பலியாகும் அபாயத்தில் இருந்தார். எனவே உண்மையில் தக்ஷன் பரமபுருஷரால் அனுகிரகிக்கப்படவில்லை. சிற்றின்ப வாழ்வில் எல்லையற்ற சக்தியை பெறுவதற்காக பகவானின் உதவியை ஒருவன் நாடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 4. பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுகிய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 52 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.